அண்மை செய்தி பார்க்கலாம். 25% இடஒதுக்கீட்டில் தனியார் பள்ளிகளில் சேரும் மாணவருக்கான சீருடை பாடப்புத்தகங்களுக்கான கட்டணங்களை வழங்க வேண்டியது அரசின் கடமை. கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக நமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இணைகிறார். மகேஸ்வரி, தகவல்களை பகிருங்க. ரம்யா, கல்வி உரிமை சட்டத்தின்படி ஏழை மாணவர்களுக்கான இந்த 25% இடஒதுக்கீட்டின் கீழ் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா புவனேஸ்வரிப்பட்டியில் உள்ள லிட்டில் செவர் மெட்ரிக் பள்ளியில் சேர்க்கை பெற்ற சேதன் என்ற மாணவரிடம் சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களுக்காக 11,977 ரூபாய் கட்டணமாக செலுத்தும்படி பள்ளி நிர்வாகமானது உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் உடையிட்ட போது எந்த கட்டணமும் இல்லாமல் படிப்பை தொடர அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் வகுப்பில் சேர்த்த போது தனக்கு பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கப்படவில்லை என்று கூறி மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் தன்னுடைய மனுவை பரிசீலிக்க உத்திட வேண்டும் என்று கோரிக்கையை முன்னிறுத்தி மாணவர் சார்பில் அவருடைய தந்தை மகாராஜன் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசு தட்டப்பாணி அவர்கள் கல்வி உரிமை சட்டத்தில் 25% இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்படக்கூடிய மாணவர்களுடைய கல்வி கட்டணம் மட்டுமல்லாமல் கல்வி கற்க தேவையான பொருட்களுக்கான அந்த கட்டணத்தையும் மாநில அரசே ஏற்க வேண்டும் என்று கூறியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மேலும் அதன் அடிப்படையில் இந்த ஒதுக்கீட்டின் கீழ் சேரக்கூடிய மாணவர்களுக்கான அந்த சீருடை பாடப்புத்தகங்களுக்கான கட்டணங்களை சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டியது அரசினுடைய கடமை என தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசு தட்டப்பணி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஒதுக்கீட்டின் கீழ் சேரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கான அந்த செலவுகளை அரசு சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இது சம்பந்தமாக அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை 2 வாரங்களில் பிறப்பிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு உத்தரவிட்ட நீதியரசர் 25% ஒதுக்கீட்டில் சேரக்கூடிய மாணவர்களிடம் எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது எனவும் மாநில அரசிடம்தான் அந்த தொகையை கோர வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு வலியுறுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இந்த வழக்கில் மனுதாரர் மாணவருக்கு தேவையான சீருடை பாட புத்தகங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தனியார் பள்ளிக்கு உத்தரவிட்ட நீதியரசர் அந்த தொகையை அரசிடமே கேட்டுத் தரவும் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி.